பாம்பு 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 இவ்வளவு பெரிய பாம்பு எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு? இறச்சுவாங்க இறச்சுவாங்க பாம்பு பாம்பு. 1 2 3 ரேஷன்ல போய் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு பார்த்தா ரேஷன் கடையில அவ்வளவு கூட்டமா இருக்குது. வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்குது. என்னது இது? நடு வீட்டுல ஏதோ படுத்துக்கிட்டு இருக்கு. பாம்பு 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 பாம்பு. என்னது இது? இவ்வளவு பெரிய பாம்பு எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு? இறச்சுவாங்க இறச்சுவாங்க பாம்பு பாம்பு. வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு, இறச்சு வந்து காப்பாத்துங்க. கொஞ்ச நேரத்துல ரொம்ப பயந்தே போயிட்டேன். பயத்துல எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. பாம்பு மாத்திரை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பாம்பு மாதிரி டிசைன் பண்ணி அது வீட்டுக்குள்ள பத்த வைக்க பாக்குறீங்க? ஏன் வெளிய எடுத்துட்டு போய் பத்த வைக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீட்டுக்குள்ளதான் பட்டாசு வெடிப்பீங்களா நீங்க? நீங்க ஏற்கனவே வீட்டுல போடுற குப்பை இங்க பத்தாதுன்னு, பத்தாததுக்கு வீட்டுக்குள்ள பட்டாசு வெடிச்சு இன்னும் குப்பையாக்கலாம்னு பாக்குறீங்களா? நானே இப்பதான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கிறேன். இத நீங்க வீட்டுக்குள்ள பத்த வச்சு வீடெல்லாம் புகை சுத்திக்கிட்டு இரும்பி இரும்பி நான் இன்னும் டயர்ட் ஆகணுமா? இதை எடுத்துட்டு போய் வெளியே போய் பத்த வைங்க. போங்க போங்க, எடுத்துட்டு போங்க. இதை வெளியே எடுத்துட்டு போய் பத்த வைங்க போங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு இப்பதான் புதுசா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கு. நீங்க என்னடா, 2 நிமிஷத்துல வீடு ஃபுல்லா கரியாக்கலாம்னு பாக்குறீங்களா? வீடு ஃபுல்லா கரியானா நீங்களா கிளீன் பண்ணுவீங்க? இல்ல சித்தி, பாம்பு மாத்திர பட்டாசு டப்பால போட்டிருந்தது. இன்டோர் யூஸ் இன்னிட்டு அதனாலதான் வீட்டுல பத்த வைக்கலாம்னு பத்த வைக்கிறோம். என்னது இன்டோர் யூஸ்னா? அதுக்காக பட்டாசு யாராச்சும் வீட்டுல கொளுத்துவாங்களா? போங்க போங்க, எடுத்துட்டு போங்க. முதல்ல வெளிய எடுத்துட்டு போங்க. வந்து சேருதுங்க பாரு நம்மளுக்குன்னு. சரி வா மல்லி, நம்ம இதை வெளிய எடுத்துட்டு போய் பத்த வைக்கலாம். இல்லையேக்கா, இருங்க நானே வரேன். நானே வெளியே வந்து வேடிக்கை பாக்கணும். இது எப்படி எரியுதுன்னு நானும் பாக்கணும்க்கா. ரோட்ல பத்த வச்சா யாரும் கேட்க மாட்டாங்க. லில்லி, வத்திப்பிட்டி எடுத்து ரெடியா வெயி. இந்த தெருல பட்டாசு பத்த வைக்கிறது நம்ம தான் முதலா இருக்கணும். ஓ, நிலா லில்லி மலிலாம் சேர்ந்துக்கிட்டு பட்டாசு வெடிக்க போறீங்களா? இருங்க இருங்க, என்கிட்ட இவ்வளவு பூண்டு வெடி இருக்குது. நீங்க பட்டாசு வெடிக்கும் போது இதை உங்க மேலேயே தூக்கி தூக்கி போடுறேன். டம்மு டம்மு வெடிச்சு, ஐயோ பட்டாசு வெடிச்சு பயந்து ஓட போறீங்க. நான் இந்த பூண்டு
¡Suscríbete al canal!
போறாரா? வெடி பாம்பு மேல போட்டு பாம்பு செத்துக்கிட்டு போயிடுச்சுனா அது தோஷமாயி அந்த பாவம் நம்மளுக்கு வந்து சேரத்துக்கா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க பாம்புக்கு பக்கத்துலயே போடுங்க. மத்தபடி பாம்புக்கு எல்லாம் எந்த அடியும் படக்கூடாது, புரியுதா? இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ். நம்ம சித்தி நம்மள எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. டிவி பார்க்கும் போதே டக்குனு டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸ்நாக்ஸ் கேட்டா வாங்கி தர மாட்டாங்க. எப்ப பாரு டெய்லி ஹோம்வொர்க் பண்ணுங்க படிங்கன்னு போட்டு நம்மள டார்ச்சர் பண்றாங்கல்ல, அதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ். பாம்பு மேல போடுற மாதிரி ரெண்டு வெடி எடுத்து நைசா நம்ம சித்தி மேலேயே போட்டலாம். கேட்டா குறி தவறிச்சுன்னு சொல்லிடலாம். இல்லனா நாங்க உங்க மேல வெடியை தூக்கி போடல, உங்களுக்கு பின்னாடி நிக்கிற அயலியும் நிலாவும் தான் உங்க மேல தூக்கி போட்டிருப்பாங்க சித்தின்னு அவங்க மேல பழிய தூக்கி போட்டலாம். நீ என்ன சொல்ற? நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. மல்லி உனக்கு அறிவு ஜாஸ்தி. ரெடி, ஒன் டூ த்ரீ. பாம்புங்களும் திரும்ப போயிடுச்சு. ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன்.